Gulf Tech and News Channel க்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நியூஸ் சம்பந்தப்பட்டது கிடையாது. நம்மளுடைய சேனல்ல எப்பவுமே செய்திகள் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட செய்திகள் போட்டுட்டு இருப்போம். சோ இன்னைக்கு வந்து ஒரு புதுசா வீடியோட சேல்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது எதுக்காக வேண்டி பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபாரின்ல தான் இருக்கிறாரு. அவர் வந்து அவர் வீடு வந்து சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீட்டை வந்து ஒரு தடவை வீடியோ எடுத்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துங்க. யாராவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு லோக்கலில் சொந்த ஊரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதனால் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வீடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து நீங்கள் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறாருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீ உங்களில் யாராவது வீடு சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளும் இதே போல் வீடியோ எடுத்து உங்களுடைய வீடை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். சரி வாங்க, இந்த வீடை எங்கே இருக்குது, இதனுடைய டீட்டெயில்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த வீடு அமையப்பட்டிருக்கு. திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு வந்து எக்ஸாக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங், தெற்கு பார்த்த மாதிரியான உள்ள வீடு தான் இது. இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து 20 அடி ரோடு வந்து தார் ரோடே வந்து புதிய ரோடு போட்டிருக்கிறாங்க இப்போ தான். ஸோ 20 அடி ரோடு இருக்குது. கார், லாரி, பஸ் எல்லாமே வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கமர்ஷியல் வெஹிக்கிள் எது வேணாலும் போக முடியும். ஸோ 20 அடி ரோடு வந்து இருக்கிறது இந்த வீட்டுக்கூட ப்ளஸ்ன்னு சொல்லலாம், அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா போர்டிகோ. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 10x14 சைஸில் போர்டிகோ இருக்குது. அந்த போர்டிகோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து 4-5 பைக்கு பார்க் பண்ணுற மாதிரியும் ஒரு கார் பார்க் பண்ணுற மாதிரியும் நல்லா ஸ்பேசியஸான போர்டிகோ இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரெடிமேட் காம்பவுண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடியே வந்து அந்த காம்பவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு காம்பவுண்டு கேட்டு ஸ்டீல் கேட்டு கொடுத்துருக்குறாங்க. காரை போயிட்டு வெளியில் வர மாதிரியான அகலமாக நாங்கள் கேட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் கேட்டு. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துல கார் பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போர்டிகோவில் பார்த்தீங்கன்னா போர்டிகோவுக்கு ரைட் சைடு நம்ம மேலே டெர்ரேஸுக்கு போகக்கூடிய ஸ்டேர்கேஸ் இருக்குது, முன்னாடி மாடிப்படி கொடுத்துருக்குறாங்க. கூடவே வந்து கைப்பிடிக்கு பதிலாக வந்து ஸ்டீல்லேயே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம லிவிங் ஹாலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த லிவிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயின் டோர், இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீக்வுட்னால பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து டீக்வுட் டோரும் போட்டிருக்காங்க, கூடவே வந்து சேஃப்டிக்கு ஒரு ஸ்டீல் கேட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம லிவிங் ரூம்குள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா வந்து லிவிங் ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x20 சைஸில் PGVT ஃப்ளோர் டைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ள எல்லா விண்டோவும் பார்த்திங்கன்னா UPVC விண்டோவில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஹாலை பார்த்து முடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் சைடாக பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது.
இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x14 அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ஸோட டோர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரன் டோர், ஃப்ளெக்ஸ் டோர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெம்பரன் டோர் தான் போட்டிருக்காங்க. பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஆஃப் சைட் பெயிண்டிங், ஒரு 3 வால் பார்த்திங்கன்னா ஒரு கலர்லேயும், ஒரு சிங்கிள் வால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலர்லையும் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஆஃப் சைட் பெயிண்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அட்ராக்டிவாக வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டாக ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x11 அப்படிங்கிற சைஸில் வந்து ரெண்டாவது ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட்டு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்னால் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது இந்த லிவிங் ரூம்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமே நம்ம பார்த்துட்டோம். அந்த ரெண்டு ரூமுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காமன் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5, 4x5 சைஸில் வந்து இந்த காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 7 feet ஹைட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் வந்து அதில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காமன் டாய்லெட்டோட டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான். இந்த காமன் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட்டு கிளாஸ்ட்டு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே லிவிங் ரூம்லேருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா 3வதாக ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3வது ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8x11 அப்படிங்கிற சைஸில் இந்த ரூம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட்டு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரூமில் மட்டும்தான் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கு. இந்த அட்டாச்சு பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 7 feet ஹைட்டுக்கு வந்து வால் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 3வது ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x14 அப்படிங்கிற சைஸில் வந்து இந்த கிச்சனுடைய அமைப்பு இருக்குது. இந்த கிச்சனுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் பொசிஷனில் அந்த கிச்சனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எல் டைப்பில் வந்து உங்களுக்கு கிரானைட் ஸ்டேஜ் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் நிறைய பொருட்கள் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாஃப்ட் ரெண்டு சைடும் வந்து லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. போர்வெலுக்கு உண்டான சுவிட்சு கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போர்வெல்லோட சுவிச்சஸ்னால் வந்து கிச்சன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸோடைய பின்னாடி சைடு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ பின்னாடி டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மலேசியன் டீக்வுட்னு சொல்லுவாங்க, அந்த மலேசியன் டீக்வுட்டில் வந்து டோர் கொடுத்துருக்குறாங்க. கூடவே வந்து பாதுகாப்புக்கு வந்து ஒரு ஸ்டீல் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி உள்ள இந்த வீட்டை தவிர்த்து அந்த பின்னாடி உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 feet வந்து நீல வாக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த வீட்டோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு உங்களுக்கு 5 feet ஸ்பேஸுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து செப்டிக் டேங்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஈசானி மூலன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 140 feet டெப்த்துக்கு வந்து போர் பதிச்சிருக்காங்க. ஸோ அதில் 100 feet வந்து குழாய் அந்த போர்வெலுக்கு உண்டான பைப்ஸ்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடிமேட் காம்பவுண்ட் கொடுத்து 4 pieces. ஸோ காம்பவுண்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கேட்டும் கொடுத்துருக்குறாங்க, காம்பவுண்டு கேட்டும் கொடுத்துருக்குறாங்க.
வீட்டை சுற்றிலும் எனஃப் ஸ்பேஸ் இருக்குது போதுமான அளவு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு விதமாக நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக வந்து போயிட்டு வர முடியும். அந்த நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் நடுவில் கேப் வந்து அதிகமாகவே இருக்குது. சுற்றி வர பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இயற்கையாகவே இருக்குது. பச்சை பசைன்னு வந்து எல்லா மரங்களும் கூட இருக்குது. அவ்வளோதாவா நெருக்கடியான ஒரு இடமா இல்லை, எல்லாமே வந்து கன்ஜெக்டடாக வந்து இருக்கும். சிட்டிக்குள்ளே என்ன பார்த்திங்கன்னா கன்ஜெக்டடாக இருக்கும். இது சிட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இன்னும் இயற்கையோட ஒன்றிணைந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வீடு வந்து பார்க்கலாம். இந்த வீட்டில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருட்களாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டோர்ஸாக இருக்கட்டும், விண்டோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குவாலிட்டியான பொருட்களை வச்சு அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த வீடு வந்து சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து ரெடி டு ஆக்குப்பை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த வீட்டோட அமைப்பு வந்து இருக்குது. இந்த வீடை வாங்கணும், இந்த வீடு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே உள்ள அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வீட்டோட அமைப்பு வந்து நீங்கள் பார்க்கலாம். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அது இந்த கொடுத்துருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கவும் முடியும். இந்த வீட்டை பற்றின அல்லது இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீட்டில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.